வணக்கம் வீவர்ஸ் காய்கறிகள் பழங்களை காட்டிலும் பல மடங்கு நன்மையை தரக்கூடியது கீரைகளும் மூலிகை வகைகளும் தான் நம் முன்னோர்கள் அதிக கீரைகளையும் மூலிகைகளையும் உணவில் அதிகம் சேர்த்து வந்தாங்க இதனால தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க அப்படி நம் முன்னோர்களும் சித்தர்களும் அதிகம் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி இது சாதாரணமாக நடைபாதை சாலையோரங்கள் மற்றும் நீர் ஆதாரம் உள்ள எல்லா இடங்களிலுமே காணப்படக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த அம்மான் பச்சரிசி இதனை சித்திரை பாலாடை நீல பாலை வெள்ளி பஸ்பம் போன்ற பல பெயர்களை அதை அழைக்கிறாங்க இந்த அம்மான் பச்சரிசி சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் வெப்ப தனிப்பனாகவும் வீக்கம் குறைப்பனாகவும் உடலின் தாது உற்பத்தியை போக்கி உடலின் பலத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படி இந்த அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தி என்னென்ன நோய்கள் குணமாகும் மற்றும் இதனை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் துறைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று உடல் சூடு மற்றும் மலச்சிக்கலை போக்கும் அம்மான் பச்சரிசி இலைகளை பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கி சட்னியாக செய்து காலை உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வர உடல் சூடு குறையும் மற்றும் உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய மலச்சிக்கலும் குணமாகும் இரண்டு பாத வீக்கம் குணமாகும் உடலில் தேவையற்ற கழிவுகள் அதிகமாக இருக்கிறதன் விளைவாக பலரும் பாதங்கள் வீங்கி அவதிப்படுவாங்க இதுபோன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை அரைத்து பட்டு போட்டு வர பாதத்தில் உள்ள வீக்கம் வந்து வரையும் நான்கைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த இலைகளை பயன்படுத்தி பட்டு போட்டு வர வீக்கம் நிரந்தரமாக குணமாகும் மூன்று வாய்ப்புண் மற்றும் குடல் அல்சர் குணமாகும் வாய்ப்புண் மற்றும் குடல் அல்சரினால் அவதிப்படுறவங்க பாசி பருப்புடன் இந்த இலைகளை சேர்த்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வர குடல் அல்சர் மற்றும் வாய்ப்புண் விரைவில் வந்து குணமாகும் அதே சமயம் இந்த அம்மான் பச்சரிசிலிருந்து வரக்கூடிய பாலை உதடு புண்களில் தேய்த்து வர புண்கள் விரைவில் வந்து குணமாகும் ஐந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்கிறவங்க சுத்தமான மாட்டுப்பாலுடன் அம்மான் பச்சரிசியினுடைய பூக்களை மட்டும் எடுத்து அதனை நன்கு கழுவி அரைத்து அதனை பாலுடன் கலந்து தினமும் காலையில் குடித்து வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் ஆறு கருவுறுதல் நடைபெற உதவி செய்யும் குழந்தை பேருக்காக காத்திருக்கும் பெண்கள் கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை நெல்லிக்காய் அளவு அரைத்து பட்டர் மில்குடன் சேர்த்து குடித்து வர பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் மேம்பட்டு கருவுறுதல் எளிதில் நடைபெறும் ஏழு உடல் வலிமையை அதிகரிக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனால் அவதிப்படுறவங்க அம்மான் பச்சரிசி இலைகளை அரைத்து பாலில் கலந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் காலையில் குடித்து வர ஆண்களின் தாது உற்பத்தி அதிகரித்து ஆண்மை குறைபாடு நீங்கும் எட்டு ரத்தம் சுத்தமாகும் இரத்தத்தில் அதிக கழிவுகள் தேங்கி அவதிப்படுறவங்க அம்மான் பச்சரிசி இலையுடன் மூன்று வேப்பிலை மிளகு சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு காலையில் சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமாகும் ஒன்பது மறு உதிர உதவி செய்யும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து அக்கில் இது போன்ற பகுதிகளில் மறுக்கள்னால் அவதிப்படுவாங்க இது போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சரிசி செடியிலிருந்து வரக்கூடிய பாலை மறுக்கள் மீது தடவி வர மறுக்கள் உதிரும் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த பாலை தடவி வர மறுக்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் பத்து சிறுநீர் எரிச்சல் குணமாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கடுப்பு உடல் உஷ்ணம் உடல் நமச்சல் சிறுநீருடன் குருதிப்போக்கு அதாவது ரத்தம் போகிறது இது போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சிற்சி இலைகளை ஒரு நெல்லிக்காய் அளவு அரைத்து பசும்பாலுடன் கலைக்கி காலையில் மட்டும் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர சிறுநீர் எரிச்சல் மற்றும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குணமாகும் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல அம்மான் பச்சேஸ் இலையை பயன்படுத்தி என்னென்ன நோய்கள் குணமாகும் மற்றும் இதனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டிஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ